இந்த காணொளி பதிவின் எழுத்து வடிவம் நம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான இணைப்பு கீழே கொடுத்திருக்கின்றோம். வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவுல நாம் பார்க்க போகும் குரல், பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல். அதாவது, அறியாமையுள் எல்லாம் பெரிய அறியாமை, வேண்டாத பொருட்கள் மேல் விருப்பம் கொள்வது. அற்புதமான இந்த வாழ்க்கையில நமக்கு வேண்டாத பொருட்கள், ஆட்கள், சூழல் எவை என்று நமக்கு தெரியணும். அதுல ஆழமான ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்வோம். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கைய நாம விரும்புவோம். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அழும் குழந்தையில இருந்து நிறைய அனுபவங்களை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பெரியவங்க வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் இருக்கும். சிலர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியாது. ஏன்னா அதற்கான காரணமே அவங்களாதான் இருப்பாங்க. அவர்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றாத வரை, அவர்களுடைய சில குருட்டுத்தனமான முட்டாள்தனமான நம்பிக்கையை மாற்றாத வரை, ஒன்றுக்கும் உதவாத சில எண்ணங்களிலிருந்து அவர்கள் வெளிவராத வரை, தேவையற்ற ஆசைகளை அடக்காத வரை அவர்களால் சில பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாது. சில தேவையற்ற விஷயங்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது என்பதால் தான் சில பிரச்சனைகள் அவர்களை பிடித்து வைத்திருக்கின்றது. அழுவதும் உட்கார்ந்து புலம்புவதும், ஏதோ ஒன்றை நினைத்து வருந்துவதும், யாரையோ நினைத்து ஏங்குவதும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ரொம்ப பிடித்த சில செயல்கள். அதனால தான் அப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்வாங்க. அப்படி தெரிஞ்ச பிரச்சனையில வாழ்கின்றவர்களையும் பிடித்த பிரச்சனையில இருக்கின்றவர்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. வீணாக அவர்களை குறித்து வருத்தப்படாம நாம நம்முடைய வேலையை பார்க்கணும். இல்லை என்றால் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது மாறி, நாரோடு சேர்ந்து பூவும் நாசமாகும் என்பதாக மாறிவிடும். வாழ்க்கைக்கு தேவையில்லாதவற்றையும் வேண்டாதவற்றையும் விரும்புபவர்களை நாம் விரும்பினோம் என்றால் நாமும் ஒரு நாள் வேண்டாதவர்களாக மாற்றப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறியாமையிலேயே மிகப்பெரிய அறியாம, வேண்டாத பொருட்கள் மேலும் வேண்டாத ஆட்கள் மேலும் நமக்கு வரக்கூடிய விருப்பம்தான். ஒரு சிலரை திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கைய நாம வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைதியும் நிறைவும் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை சிந்திச்சு பாருங்க. இன்னும் ஆழமான சில காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல். அதாவது, அறியாமையுள் எல்லாம் பெரிய அறியாமை, வேண்டாத பொருள் மேல் விருப்பம் கொள்வது. நன்றிகள்.